வணக்கம். டிவியில் பார்க்குற தமிழ் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்ன பேசணும்னே தெரில சார். 15 இயர்ஸாக காத்துக்கிட்டு இருந்தேன் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு. இந்த மாதிரி மேடையில் ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. எனக்கே இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஃபுல்லாக இந்த மாதிரி மேடையில் இத்தனை பேர் இத்தனை லெஜெண்ட்ஸை பார்த்தது எனக்கு தெரிஞ்சு எந்த படத்துக்கும் ஆகலை. அது உங்களால் தான் நடந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த கெஸ்ட் லிஸ்ட்லாம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க இது என்ன ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டாக அவார்ட் ஃபங்க்ஷனான்னு. சும்மா சிரித்தேன். அப்போது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது நிஜமாலே ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன். எதுக்குன்னா இங்கே வந்திருக்கிற ஒரு ஒரு கெஸ்ட்டும் லிங்குசாமி சார் ஜெயிச்ச ஒரு அவார்டு மாதிரி தான், ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் சார். எதுக்குன்னா இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ் சும்மா கூப்பிட்டு வரமாட்டாங்க. உங்களை ஒரு பர்சனாக பிடிக்கணும், நீங்கள் பண்ணுற வேலை மேலே ரெஸ்பெக்ட் இருக்கணும், அப்போ தான் வருவாங்க. நான் அங்கேயும் ஒரு தடவை சொன்னேன், காசு சம்பாதிக்கணும்னா இங்கே கரெக்டாக இருக்கணும்னு வாங்க, மனுஷங்க சம்பாதிக்கணும்னா இங்கே கரெக்டாக இருக்கணும்னு வாங்க. நீங்கள் இங்கே ரொம்ப கரெக்டாக இருக்கீங்க. அண்ட் படத்தில் படம் ப்ரொடியூஸ் பண்ண சிட்டூரி சார், நானும் நெக்ஸ்ட் படம் என்ன என்னன்னே தெரியல. அவங்க கூட ஒர்க் பண்ணுற எல்லாம் ப்ரொடியூஸ் எல்லாம் ஹீரோ டைரக்டர்லாம் அடுத்த படம் அவங்களே திருப்பியும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல, எனக்கு என்ன பண்ணீங்கன்னு நான் திருப்பியும் ஒரு வாட்டி யோசிக்கணும். நான் எப்படி சைன் பண்ணுறேன்னு ஒரு படம். ராம் சார், எத்தனை பேர் எவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் இங்கே உட்காந்துட்டு வந்து அந்த பேரை உச்சரிக்கும் போது சங்க சார்லேருந்து ஆரம்பித்து பாரதிய சார்லேருந்து எல்லாரும் வாயிலேருந்தும் ராம் ராம் ராம்னு வந்துச்சு இல்லையா சார். பெருசாக கேட்கும் இந்த படத்துக்கு பிறகு, நம்புங்க. உங்ககிட்ட அந்த தகுதி எப்படி இருக்குன்னா, அந்த டைமிங் சென்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள் அவர் வந்து பயங்கர சார்ப்பு. அவர்கிட்ட ஒரு மாதவன் இருக்கார், ஒரு விக்ரம் இருக்காங்க, நான் ஒர்க் பண்ண படங்கள் வந்து ஒரு மம்முட்டி இருக்காங்க, அப்புறம் ஒரு சில இடங்கள் வந்து சூர்யா சார் இருக்காங்க. பயங்கர சார்ப்பு. அதை தான ஒரு ஹீரோவுக்கான எல்லா தகுதியும் உள்ள ஒரு டான்ஸு அவருடைய அந்த நுணுக்கம். பால சித்திவேல் சார் சொல்வார், பெர்ஃபார்மன்ஸுங்கிறது நோட்டாக கொடுக்குறதில்லடா, சில்லற மாற்றி 999.05 ரூபாய் கொடுக்கணும் பாரு. அது கொடுக்கக்கூடிய தகுதி அவருக்கு இருக்கு. மிகப்பெரிய ஹீரோவா இங்க வர்றதுக்கான எல்லா தகுதியும் இருக்கு. என்னுடைய படம் சண்டைக்கோழி பையா அந்த மாதிரியான வரிசையில அவருக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய படமா அமையணும்னு நம்புறேங்க. நானும் பல வருஷமா தெலுங்குல ஒரு சரியான படம் பண்ணணும், ஸ்டேட் பிலிம் பண்ணணும், மகேஷ் பாபு சாரோட அல்லு அர்ஜுன் சாரோட யாரோட மீட்டிங் போச்சு, எதுவுமே அமையல. இந்த படம் அமைஞ்சிருக்கு. இது வந்து எனக்கு மிக முக்கியமான படம்.